என்னோட ரசிகர்களான என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் வணக்கம். அவங்க எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக பேச முடியல, அதனால தான் இந்த வாய்ஸ் நோட். எல்லோரும் பத்திரமா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த என்னுடைய ரெக்வெஸ்ட், தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப அவசியம்னா மட்டும்தான் நீங்கள் வெளியில் போகணும். நீங்கள் எப்போவும் மாஸ்க் போட்டுக்கோங்க, டபுள் மாஸ்க்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் நிறைய பேர் மாஸ்க் கரெக்டாக போட்டவங்க, கொரோனாலேருந்து தப்பிச்சவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா டாக்டர்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஊசி போட்டுக்கோங்க, வேக்சின் போட்டுக்கோங்க. நானும் போட்டுட்டேன். அண்ட் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அவங்களையும் எங்கேயும் வெளியில் அதிகமாக போக விடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்கும், அதுக்கு மட்டும் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடணும் வீட்டுக்குள்ளே. அண்ட் பத்திரமா இருங்க. இந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா இன்னும் சீக்கிரம் இது முடிஞ்சிடும், எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், எல்லாம் சரியாயிடும். அந்த நம்பிக்கையோடு இருங்க, பத்திரமா இருங்க. வீட்டில் எல்லாரையும் ரொம்ப கேட்டுன்னு சொல்லுங்கள். நீங்கள் முக்கியமாக உங்களுடைய உடம்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா கேள்விப்படுறோம், இவங்களுக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இது வருது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமா இருங்க. நீங்கள் சேஃபாக இருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் படத்தின் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நானும் சேஃபாக இருக்கேன், வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுடைய அன்பு ஆதரவு அது எல்லாமே எப்போவும் ஒன்று சோஷியல் மீடியா மூலமாகவோ இல்லை மற்ற இது மூலமாகவோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. அதுக்கு பெரிய நன்றி. லவ் யூ ஆல், டேக் கேர், ஸ்டே சேஃப்.